ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாக்கெட் சினிமா நியூஸ். அட்லியோட டைரக்ஷன்ல ராஜா ராணி, தெரி, மெர்சல், பிகில் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை எல்லாம் டைரக்டர் அட்லி காப்பி பண்ணி தான் எடுக்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில டைரக்டர் அட்லியோடைய அடுத்த படம் நாயகன் படத்துடைய காப்பி அப்படின்னு ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் டைரக்டர் அட்லி பாலிவுட் ஆக்டரான ஷாருக் கானை மீட் பண்ணி அவரோட கதையை சொல்லியிருக்காரு. ஷாருக் கானுக்கு அட்லி சொன்ன அந்த கதை நாயகன் படத்துடைய காப்பி அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அட்லி மேல ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுனால பாலிவுட்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமாவது அட்லி சொந்தமா ஒரு கதையை கூடிய சீக்கிரத்துல எடுப்பாரு அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டும் இருக்காங்க. கலத்தூர் கண்ணம்மா அப்படின்ற படத்து மூலயமா உலக நாயகன் கமல்ஹாசன் குழந்தை நட்சத்திரமா நடிச்சுதான் சினிமாக்குள்ள வந்தாரு. இந்த படம் August 12, 1959 ரிலீஸ் ஆச்சு. இன்னையோட இந்த படம் ரிலீஸ் ஆகி 61 வருஷங்கள் ஆகுது. இந்த ஒரு செலிப்ரேஷனை கமல்ஹாசனுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியாஸ்ல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. கமல்ஹாசனுடைய இந்த சாதனையை கொண்டாடுற விதமா ஒரு காமெண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணியும் இருக்காங்க. பல பிரபலங்கள் அவங்களுடைய சோசியல் மீடியாஸ்ல கமல்ஹாசனுக்கு விஷ் பண்ணிட்டும் வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்காக எங்கள் பாக்கெட் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.